சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்ப நான் உங்களுக்கு நார்த்தங்காயில ஜூஸ் செஞ்சு காட்ட போறேன். நம்ம எலுமிச்சம்பழத்துல ஜூஸ் போட்டு சாப்பிடுவோம். நான் எலுமிச்சம்பழத்துல இருக்கிற ஒரு மருத்துவத்தன்மை கூட இந்த நார்த்தங்காயில ரொம்ப உங்களுக்கு மருத்துவத்தன்மை ஜாஸ்தி. விட்டமின் சி இதுல நிறைய இருக்கு. இந்த பித்தம், இந்த கல்லீரல் கெட்டு போனா பித்தம் பித்தம் வரும்னு சொல்லுவாங்க, மயக்கம் இருக்கு, அதுக்கெல்லாம் இந்த நார்த்தங்காய் ஜூஸ் நல்லது. இந்த மேலுகால் இந்த காலெல்லாம் முட்டி முட்டிக்கு வலிக்குதுங்கிறாங்கல்ல, அதுக்கும் இந்த பழம் ரொம்ப நல்லது. அதனால நம்ம இதுல வந்து ஜூஸ் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். எப்படி இது ஜூஸ்னா, வெள்ளை சர்க்கரையை போட்டு மெயினா யாரும் பண்ணுவாங்க. இப்ப நான் உங்களுக்கு வெள்ளத்துல பண்ணி காட்டுறேன். இது வந்து காய், நார்த்தங்காய் பச்சையா இருக்கு. இதே கொஞ்சம் பழுத்த பழம், இது நார்த்தங்காய் பழம், நார்த்தம் பழம். நம்ம காயில செய்ய போல இப்ப வந்து பழத்துல செஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு ஒரு 150 வெள்ளம் எடுத்திருக்கேன்ப்பா, 150 வெள்ளம் எடுத்திருக்கேன். ஒரு 4 ஏலக்காயை தட்டி வச்சிருக்கேன். இந்த வெள்ளத்தை போட்டு முத கொஞ்சம் கரைச்சுக்கலாம். பாக காய்ச்சல கரைச்சுக்கலாம். அடுப்புல வச்சு காய்ச்சி, இப்ப வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணியை ஊத்தி இது அடுப்புல வச்சு காய்ச்சிக்கலாம். காய்ச்சி அந்த நம்ம வடிகட்டிக்கலாம். தனியா இதுல ஜூஸ்ல வடிகட்டணும். அதுக்குதான் நான் வைக்க போறேன். இப்ப இந்த ஏலக்காய், 4 ஏலக்காய் இதுல போட்டுறேன். அந்த வாசமெல்லாம் இதுல இறங்கிக்கிறோம். நம்ம வடிகட்டும் போது ஏலக்காய் வாசம் நம்மளுக்கு வரும். இப்ப அடுப்புல இது காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம இப்ப பழத்தை நறுக்கி ஜூஸ் புளிவோம். பழத்தை தான் இப்ப நறுக்க போறேன். இத ஜூஸ் புழிஞ்சுக்கலாம். இந்த சொலையெல்லாம் பிச்சு போட்டேப்பா, இந்த வெறும் தோல் தான் இருக்கு. இந்த சொலைய பிச்சு போட்டு இதுல வந்து ரொம்ப புளிப்பு இருக்கும். நம்ம திருப்பி திருப்பி இந்த விதைய கொட்டிடலாம். திருப்பி திருப்பி நம்ம குடிக்கிற தண்ணியில அலசணும். நல்லா கசக்கி புளிஞ்சு அந்த புளிப்பு சுவை எல்லாம் வர்ற வரைக்கும் நம்ம 2 தடவை, 1 தடவை அலசறனா திருப்பி இன்னொரு தடவை தண்ணி வச்சு நல்லா கசக்கி புளிஞ்சுக்கலாம். ஒரு 2 டம்ளர் தண்ணி. இந்த ஏற்கனவே சாறு பாத்தீங்களா, அவ்வளவு பியூர் சாறு இவ்வளவு இருக்கு. ஒரு தடவை நம்ம புளிஞ்சிட்டோம்ப்பா, இந்த இன்னொரு தடவை கசக்கி புளியலாம். வெயில் காலத்துக்கெல்லாம் நம்ம வாட்டில் கரைச்சி வச்சுக்கிட்டு உள்ள குட்டிக்கெல்லாம் இதுவே கொடுக்கலாம்ப்பா. ஒரு பழம் போதும். நல்லா 5-6 பேர் இருந்தால் நல்லா ஒரு சர்பத் கிளாஸ் நிறைய, பெரிய கிளாஸ் நிறைய ஊற்றி நல்லா அழகாக குடிக்கலாம். அப்புறம் நல்லா அந்த உடம்புல வைட்டமின் சி தேவைப்படும். தண்ணி சத்துக்கு அந்த உடம்பு நல்லா குழு குழுன்னு வச்சுக்கிறோம். அந்த வெயில் காலத்துல வர நோய்கள்லாம் வராது. அந்த வயிற்று பிரச்சனை, அந்த கட்டி கட்டி கட்டியா வருதுல, அதெல்லாம் வராது. நல்லா புளிஞ்சாச்சுப்பா. அந்த ஜூஸ் வந்து ஜில்லுன்னு இருந்ததுனால நான் பிளாஸ்டிக் இதுல வடிச்சப்ப, சில்லுன்னு இருந்தா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம், அது ஒண்ணும் செய்யாது. இது வந்து இப்ப வந்து காய்ச்சி வச்சிருக்கேன் இல்லையா, அது வந்து கொஞ்சம் சூடா இருக்கு. அதனாலதான் நானு இரும்பு வடிகட்டில வடிக்கிறேன். 150 வெள்ளம் போட்டிருக்கேப்பா. இது குடிக்கிறத நீ கொஞ்சம் அலசி ஊத்திக்கலாம். ஏலக்காயெல்லாம் நசுக்கி விட்டு இதுல இருக்க இந்த இனிப்பும் ஊத்தியாச்சு. ரெடி ஆயிடுச்சுப்பா. சர்பத்தே தான் கடையில எல்லாம் என்ன விலை போட்டு கூல்ட்ரிங்க்ஸ் அது இது வாங்கி சாப்பிட்றோம். இப்போ வெள்ளம் கரைச்ச தண்ணியே ஊற்றியாச்சுப்பா. ஏலக்காய் வாசம் இருக்கு. எப்போவுமே இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்கு 1 பிஞ்சு உப்பு போட்டு பாருங்கப்பா, அப்போ தான் இனிப்பு எடுத்து கொடுப்போம். அது நம்ம வெயில் காலத்தை குடிக்கிறோமா, வெயில் காலத்தை குடிக்கிறதுனால வேர்த்து வேர்த்து நம்ம உடம்புல இருக்க உப்பு தண்ணி எல்லாம் உப்பெல்லாம் வேர்வையாக போயிடும். நம்ம இவ்வளோ உப்பு கலந்துக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ரொம்ப நல்லது.
உப்பு நல்லா காந்த பிறகு இந்த டம்ளர்ல ஊத்தி காட்டுறேன். இந்த மாதிரி நாலு கிளாஸுக்கு வரும். இப்போ ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருந்தா இப்போ சாயந்தர நேரம் வந்து டீ காஃபி குடிக்க வேண்டியதில்லை. வேலைக்கு போயிட்டு வரவங்க டீ காஃபி எல்லாம் தேவைப்படாது, ஏன்னா சூடாக கொடுத்து அவங்களே வெறுத்து இது பண்ணி வராங்க, வேர்த்து விறுவிறுத்து போய் வராங்க. அவங்க போய் சூடாக டீ குடிக்க முடியுமா? அவங்களுக்கு ஏதாவது குடிக்கணும் போல இருக்கும், வேர்த்து வேர்த்து உடம்புல இருக்கிற தண்ணியெல்லாம் போய் ஒரு மாதிரி அட்டாசமாக வரும். எப்படா தண்ணி சேர்த்து உடம்புக்கு தேவைப்படும். அப்படி இருக்கிற நேரத்தில் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி, நான் வந்து சில்லுன்னு கொடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், ஒரு ஒரு பத்து பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் அப்படியே மூசா ஒசம்புள்ள ஊற்றி வச்சுட்டு உள்ள ஜாக்கில் கூட ஊற்றி உள்ள வச்சுட்டு பத்தே பத்து நிமிஷம் தான். ரொம்ப வச்சிங்கன்னா ரொம்ப சில்லுலாம் தொண்டைக்குங்க, உள்நாட்டுக்கு வந்து நல்லதில்லை. அதனால் அந்த இப்போ வெயில் காலத்தில் எப்போவுமே கொஞ்சம் தண்ணியெல்லாம் சூடாக தான் இருக்கும், வெது வெது வெதுன்னு இருக்கும், அது குடிக்கிறவங்க குடிக்காது. கொஞ்சம் ஜில்லுப்படுத்தி லேசாக நம்ம குடிக்கிற அளவுக்கு ஜில்லுப்படுத்தி குடித்தோம்னா அவங்களுக்கு தாகம் தீர்ந்து போயிடும், அந்த வறட்சி தீர்ந்து போயிடும், இந்த கோடை காலத்து நோய்கள்லாம் வராது, இந்த அம்மை இந்த கட்டி கட்டியாக வரும் அதெல்லாம் வராது, வயிற்று பிரச்சனை வராது. வேலைக்கு போயிட்டு வந்தவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர பிள்ளைகளுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா இந்த வெள்ளமும் உடம்புக்கு நல்லது, இரும்பு சத்து விட்டமின் சி எல்லாமே இருக்குது. அதனால இதை குடிச்சு நம்ம உடம்ப காப்பாற்றிக்கலாம்ப்பா. ஒருங்காய் போதும், ஒரு நாளைக்கு ஒரு நாட்டங்காய் போதும். அது எப்படியா நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டு மொத்தமாக ஒரு பத்து கூட வாங்கி வச்சுட்டு பத்து நாளைக்கு போட்டுக்கலாம். மாசத்துக்கு 30 காய் போயிட்டு போகுது. வெள்ளம் நமக்கு வீட்டிலே சர்பத்து தயார், வெளியே போய் கூல் ட்ரிங்க்ஸை வாங்கி கொடுத்து வயிற்ற கெடுக்கிறதுக்கு நம்ம சுகாதாரமா வீட்டிலே தயாரிச்சுக்கலாம்ப்பா. இந்த மாதிரி அப்படி வேணும்னா நீங்க இந்த வெட்டி வேர் இருக்கு பாத்தீங்களா, அதை தண்ணியில நீங்க உரம் போட்டு அந்த வெட்டி வேர் தண்ணியை நீங்க ஊத்துனீங்கன்னா இன்னும் மனமா இருக்கும். வெட்டி வேர் கடையில வாங்கி வச்சுட்டு ஒரு ஜக்குலையோ ஒரு மண்பானையிலயோ அந்த வெட்டி வேர் அந்த பானை தண்ணியில போட்டோம்னா அந்த வாசலோட இருக்கும். அந்த தண்ணியில நம்ம அந்த ஜூஸ் ரெடி பண்ணுவோம், ரொம்ப அருமையா இருக்கும்ப்பா. இனிமேல் இந்த மாதிரி நீங்க செஞ்சு நீங்க நாட்டங்கா ஜூஸ் யூஸ் பண்ணி பாருங்க, அப்புறம் சொல்லுங்க. வாழ்க வளமுடன். இப்ப நிறைய பேர்ப்பா நான் அவங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்றதுலன்னு கேட்குறாங்க, சொல்லிக்கிட்டுதான்ப்பா இருக்கேன் நான் அதுக்குன்னு சொல்லி பார்வையாளர்கள் கேள்வி பதில் நான் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கங்கப்பா. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வரிசையாக கேள்வி பதில் போட்டுக்கிட்டே இருக்கேன். அதில் போட்டு பார்த்தீங்கன்னா உன் நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிடுறேப்பா. அதை கட்டாயம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.